மரகதம். மரகதத்தை பற்றி நல்லா பார்த்துங்க. மரகதத்தில் நிறைய டைப் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மரகதம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு சில வெளிநாடுகளில் இருந்து மரகதத்தை இங்கே கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த மரகதத்துக்கு உண்டான குணங்கள் வேறு. இங்கே விளையக்கூடிய மரகதத்துக்கு தான் இது பொருந்தும். அதனால் இதை என்னங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதில் ஜெய்ப்பூர்லாம், ஜெய்ப்பூர் பச்சைலாம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடியது. அதுக்கு தான் மவுஸ் கூட. ஆனால் அதை மாற்றி இன்றைக்கி வந்து கொண்டு வர்றாங்க. அந்த நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய பச்சைக்கு உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோடய வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரியம்பெரிய ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சுட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்கோமெரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து சொல்லுங்க. மரகதம், எமரல்ட், தாது தரும் பூதப்பை சாசன் தமையோட்டு மீது ஒரு புண்ணை விளக்குங்கான் இது புரி நச்சை அகற்றணும் நலிமதுமே கம்போக்கும் பச்சை அது மதுரம் பார். குணம், இனிப்புள்ள மரகதம் விந்துவை விளைக்கும் விளைவிக்கும். 18 வித பூதப்பை சாசங்கள், விரணம், பல விஷங்கள், மதுமேகம் இவைகளை நீக்கும். பூத பைசாசங்களை வந்து நீக்குது அப்படின்னா இந்த துஷ்ட சக்திகள் பக்கத்தில் வரப்படாத அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். பூத பைசாசங்கள்னால் கெட்ட துஷ்ட சக்திகள், சைத்தான் நாங்கள் சொல்லுவோம், இஸ்லாத்தில் வந்து சைத்தான்கள் அப்படின்போம். இதுகளை வந்து இது கையில் வச்சுருந்த மிஸ்வாக்கு வச்சுருந்தான்னா சைத்தான்கள் பக்கத்தில் வராது. மிஸ்வாக்கு வச்சு பழு துளக்குறவங்க பக்கத்தில் சைத்தான்கள் வராது. கரிஞ்சீரகத்தை பயன்படுத்தினா சைத்தான்கள் வராது. இதெல்லாம் வந்து ஹதீஸில் வரக்கூடியது. அதே மாதிரி இதில் வந்து இந்த மரகதத்தை கையில் வச்சுருந்தோம், மோதிரமாக அணிஞ்சிருந்தோன்னா இதுகள் பக்கத்தில் வராது. இதுதான் இதோடைய கான்செப்ட். அதுக்கும் அது அதோடைய சக்தியை இறைவன் கொடுத்த ஆற்றல், அதுக்கு மரகதத்துக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல். அதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தும் போது தான் அதை வெளிப்படுத்தும், வெளியாகும். அது அது வந்து வேறு ஏதாவது ஒரு அதில் வந்து நிறைய முதல்ல நம்ம ஆயுர்வேதிக்கு படிக்கும்போது இந்த மரகதத்தில் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, அது எப்படி நம்ம கையாளணும், எதை கையாளக்கூடாது, ரேகா புள்ளி உள்ளதெல்லாம் கையாளக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதில் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது அது பூத பைசாசங்களை ஓட்டுது, விந்து சக்தியை அதிகப்படுத்துது. இது போக இது போக இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணுங்க சொல்லுவாங்க. பற்பங்களை எப்படி செய்யணும், மரகத பற்பம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதே மாதிரி நவரத்ன பற்பங்களும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு பற்பத்துக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்தந்த பற்பத்தை அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்தந்த நோய்கள் தகுந்தாக்கில் அந்த நவரத்ன பற்பங்களை கொடுப்பாங்க. இது மரகத பற்பத்தை பற்றி சொல்லுங்க. இதை பற்பமாக செய்து கொடுக்க தலைமூளை, இருதயம், இறைப்பை முதலிய ராஜகருவிகளுக்கு பலத்தை கொடுக்கும். காக்கிய வலி, பைத்தியம், பக்கசூளை, மார்பு வலி, இரத்தவந்தி, இரத்தபேதி, காமாலை, வீக்கம், விஷக்கடி, நீரடைப்பு, கல்லடைப்பு, ஈரல், குண்டிக்காய் முதலியவற்றின் பலவீனம், முதிர்ந்த பெரும் வியாதி முதலியவைகளை நீக்கும். இந்த பற்பத்து மரகத பற்பம் வந்து விளக்கூடனது அது செய்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் உள்ள வைத்தியர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த கலையை அழிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷயமே. அதை வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு தங்க பற்பம் எப்படி அழிஞ்சிட்டு வந்திருக்கோ அதே மாதிரி வந்து இந்த நவரத்ன பற்பங்களும் அழிஞ்சிட்டு வருது. அதனால் இது வந்து இவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த அந்த மரகத பற்பத்துக்கு. அதனால் இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வு இருக்குது. அது முறையாக பயன்படுத்தும் போது அந்த தீர்வு கிடைக்கும். இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க.
இதாக பாருங்கள், முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும், இதாக பாருங்கள். இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் எரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு, இது ரெட்டு, இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபையர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது, புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட். இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க, அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தாரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுக்கு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு, இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும், ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டும் 9 பாயிண்ட் இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோட வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரியம்பெரிய ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சிட்டோம் அப்படின்னன்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்வமேரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.